തത്പുരുഷായ വിദ്മഹി ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത് ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ശുക്ര സനിയ യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 19/3/2020 விகாரி வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி தசமி. காலை 8:34 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் உத்தராடம். மாலை 6:15 பின்பு திருவோணம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மதியம் 12:30 1:30 வரை, ராகு காலம் மதியம் 1:30 3 வரை, யமகண்டம் காலை 6:00 7:30 வரை, குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராசம நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் திருவாதிரை. கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அக்கம் பக்கம் உள்ளவங்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி குடும்பாதிபதி சுக்கர பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் மதிப்பு மரியாதை மிகுதியாகும். நீண்ட நாள் பகையொன்று விலகக்கூடிய அந்த பகை விலகி நன்மை கிடைத்து தொகை தொகையாக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் காலபைரவ கருப்பராயர். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான செயல்பாட்டால் வரலாறு படைக்கக்கூடிய நன்மையான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிலையான உத்தியோகம் நிரந்தரமான வருமானம் அமையும். புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். பாதையோரம் கீரை வைக்கிறவங்க, சின்ன சின்ன சிற்றுண்டி விடுதி வச்சிருக்கிறவங்க, சின்ன சின்ன உணவகம் நடத்துகிறவங்க, நிலையில்லாத தொழில் துறையில் உள்ளவங்க, இவங்க அனைவருக்குமே நிலையான லாபம் கிடைக்கக்கூடிய நிரந்தரமான தொழில் வாய்ப்பு உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் நெல்லையப்பர். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PY. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் அந்தஸ்தும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால தகுதி தைரியம் வீரியம் அதிகாரம் இதுவெல்லாம் அதிகரிக்கும். முன் யோசனையும் முன் எச்சரிக்கையும் மிகுதியாகும். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் சத்தமில்லாமல் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் கடும்பாடி அம்மன். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DJ. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால திகட்டாத செல்வங்கள் இன்றைய நாள் அமையும். சேரக்கூடிய செல்வமும் கீர்த்தியும் புகழும் நேர்மையான வகையில் அமையும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். கடந்த காலங்களில் இணக்கமில்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். ஒற்றுமையும் உயர்வும் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் ராஜகாளியம்மன். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IR. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தாத்பரியமான நாள். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான கௌரவ பதவி அமையும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதமும் கடன் தொல்லை விலகக்கூடிய வாய்ப்புகளும் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் சங்கிலி கருப்பு சுவாமி. அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QA. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டிப்போன வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். மீன்பிடி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்கள், அதாவது நீர்நிலைகளில் வேலை செய்யக்கூடிய உத்தியோகம் பார்க்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நழுவாமல் கிடைக்கும். குறிப்பாக கப்பல் சம்பந்தப்பட்ட துறையில் பணியில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் ராஜாத்தி காளியம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RA.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அழகான பூமி அமையக்கூடிய அற்புதமான நாள். சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஒரு சில பேருக்கு பூமி யோகம் இல்லை, ஐஸ்வர்ய யோகம் இல்லை, மனைவி அமையக்கூடிய பாக்கியங்கள் அமையும். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால முகத்தில் பொலிவும் உடல் ரீதியான வகையில் தெளிவும் அதிகரிக்கும். இனம் புரியாத மன மகிழ்ச்சி, இனம் புரியாத மனோதைரியம் இன்றைய நாளில் மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்போரூர் முருகப்பெருமான். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் NM. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மன உளைச்சலும் வீண் அலைச்சலும் விலகக்கூடிய நல்ல நாள். மனோகாரகன் சந்திர பகவான் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு மிகுதியாகும். உங்களுடைய பக்குவமான பேச்சுக்களால் பண வரவும் அதிகரிக்கும். போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் பொன்னிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய ஏற்றமான நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் கிடைக்கும். மாமன் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன கசப்புகள் விலகும். பங்காளி சண்டைகள் பகை விலகி தொகை தொகையாக லாபமும் சந்தோஷமான ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். எந்த பக்கம் பார்த்தாலும் சமாதானம் நிலவக்கூடிய இன்றைய நாளுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் நாராயணமூர்த்தி. அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் பால்வன்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் BX. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேமிப்பு எண்ணம் உருவாகக்கூடிய க்ஷேமமான நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால என்னதான் உழைப்பு இருந்தால் கூட, என்னதான் வருமானம் இருந்தால் கூட, அந்த உழைப்பில் வரக்கூடிய வருமானத்தில் சேமிப்புன்னு ஒன்று இருந்தால் தான் மதிப்பு அப்படிங்கிற விஷயம் கிடைக்குங்கிற விஷயத்தை புரியக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருந்துக்கிட்டு இருக்குங்க. வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு மிகப்பெரிய மேன்மை அல்லது பணியிட மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி. அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் GC. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாத பண வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியமான நாள். ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து ஜென்ம ராசியில் புதன் பகவானும் இருக்கிறதுனால அற்புதமான சிறப்புகளையும் ஆதாயங்களையும் அரசியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மைகளையும் இன்றைய நாளில் அனுபவிக்க முடியும். நீண்ட நாள் இருந்து வந்த எதிர்ப்பு இன்றைய நாளில் காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய புதிய சிந்தனைகள் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் ஊர்த்துவ கணபதி. அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டமும் நஷ்டமும் விலகக்கூடிய நல்ல நாள். காசு பணம் சேரக்கூடிய நாளாகவும், ஜென்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக தன வரவு மிகுதியாகக்கூடிய நாளாகவும், பஞ்சமாதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஏற்றம் காணக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் திருமுல்லநாதர். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. இன்றைய ஆன்மீக தகவலில் நோய் நொடி தீர எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லும் பொழுது என்னுடைய ஆன்மீக சொற்பொழிவுகளில் அயல்நாட்டு பயணங்களை நான் அடிக்கடி சொல்லக்கூடியது, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தாயில்லாத மனசால் கூட பார்த்துடலாம், நோய் இல்லாத மனசால் பார்க்க முடியல அப்படிங்கிறத யதார்த்தம். அந்த வகையில் ஏதாவது ஒரு நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாராவது ஒருவரை தாக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தமானோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன நோயால் அல்லது வெளியில் தெரியாமல் ஒரு நோயால் மறைமுக நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிபாடு, பாயும் நோயுமாக பரிதவிச்சுட்டு இருக்கிற பாக்கியவான்களுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருந்துட்டு நினச்சிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி சொல்லக்கூடிய வழிபாடு, அதாவது கடுமையான நோயாக இருந்தாலும் சரி, தீராத நோயாக இருந்தாலும் சரி, தினம் தினம் தொந்தரவு தரக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி, சரும நோயாக இருந்தாலும் சரி, அலர்ஜியாக இருந்தாலும் சரி, சாதாரண தும்மலாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து ஒருவருக்கு நோய் இருந்துட்டு இருந்துன்னு வைங்களேன், அதற்கு எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கூட பெரிய பெரிய மருத்துவரை சந்தித்து கூட உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமி திதி என்று பெண் தெய்வத்து சன்னதிக்கு, பெண் தெய்வ விக்கிரகத்துக்கு பால் வாங்கி தானம் செஞ்சு அந்த பால் அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த விக்கிரகத்தை உற்று நோக்கி உட்கார்ந்தால் போதும். நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ அம்மன் சன்னதிக்கு
பால் வந்து, அதாவது உங்களால் முடிஞ்ச 1.5 லிட்டர், 1 லிட்டர் அல்லது 5 லிட்டர் பால் வாங்கி, அவங்க வசதிக்கு பொறுத்து 5 லிட்டர் தான் வாங்கணும் கணக்கு கிடையாது, 1.5 லிட்டர் வாங்கினா கூட போதுங்க. அப்படி பால் வாங்கி கொடுத்து அந்த பால் அபிஷேகம் பண்ணும் பொழுது உங்களுடைய கண்ணால் அந்த அம்மனுடைய அந்த விக்கிரகத்தை நீங்கள் பார்த்து, அந்த அபிஷேகத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நோய், உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்குங்க. வான மண்டலத்திற்கும் இந்த பூமிக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடிய அற்புதமான கதிர்வீச்சுக்கள் உங்களுடைய உடம்புக்கு படக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. அந்த விக்கிரகத்தினுடைய கண்ணு பகுதியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காந்த சக்தி ஊருருவி அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய எந்த மருந்தாக இருந்தாலும், மாத்திரையாக இருந்தாலும், அந்த நாளிலிருந்து அந்த மாத்திரையும் மருந்தும் பயன்படக்கூடிய ஒரு புரிதலை உங்களுக்கு நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு வாங்கக்கூடிய பால் வந்து பாக்கெட் பால் அப்படிங்கிறத விட கண்டிப்பாக பசும்பால் கிடைச்சது அப்படின்னா, அது ஒரு 1.5 லிட்டர் இருந்தால் கூட போதுங்க, 500 மில்லி இருந்தால் கூட போதும், பசும்பால் சுத்தமான பசும்பால் கிடைச்சு அந்த பசும்பாலை அம்மன் விக்கிரகத்துக்கு தானம் செஞ்சு அந்த அம்மன் விக்கிரகத்தை அபிஷேகம் பண்ணும் பொழுது பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கடுமையான நோயாக இருந்தாலும் அந்த நோய் நொடியிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே உணர முடியும். அந்த மாதிரியான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். கவலைப்பட வேண்டாம். திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.